கிலோமீட்டர் வந்திருக்கீங்களா? எதுக்காக உங்க மண்டைய பார்க்கவா? நம்ம ஊர்ல ஆம்பளையாலேயே கொடுத்தாங்கய்யா. அரே மணியந்தா, வீடு விட போய் காலில் கும்பிட்டு விழுந்து நாடகத்து கூட்ட ஆளை கூட்டு வர. நீங்களே ப்ரோ மிஸ்டர் டாஸ்மாக உக்கார். என்ன ஐயா பொய்யா உக்கார், நீனா எதுக்கு வந்த? தண்ணி அடிக்காத நாளைக்கு குடும்பம் வந்து ஊத்தி அடி. குடும்பம் குண்டியை தூக்கிறது. நீங்க இதை பார்த்து போய் பறிச்ச புழு புழுன்னு எழுதுவியா? அந்த போய் நல்ல ஊரு மாத்தூர் ரூட்டே மாத்தி விட்டாங்க. நாங்க திருச்சி ஓரம் இங்க மாத்தூர் இல்லைன்ட்டாங்க. என் டிரைவர் எப்படி பிடிச்சாலே இறங்கூர்ல போவேன். டயரே புடிஞ்சு போனாலும் அங்கிட்டு போய் பார்ப்பேன். டயர் சத்தம் கேட்டுச்சு. அப்படி ஒரு டிரைவர், அருமையான ஊர். அண்ணே உங்க பேர் என்ன? காமராஜா. டான்ஸ் கூப்பிட்டு உள்ளவோ அண்ணே எச்சி வடியுது. மைக் செட் கிருஷ்ணாவா? கிருஷ்ணா மைக் செட். ஏன்னா வெட்டி சில மைக் செட்ல கேட்டுச்சேன்னு சொல்லுவேன். அவன் பேரும் ஒன்னா இருக்கு. 72 பேர்த்த வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்காக கேட்டுக்கணும். கிருஷ்ணா மைக் செட் மாத்தூர். அன்பு உள்ளத்துக்கு நன்றி. எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் ஆரம்ப பாட்டை அமர்க்கமா பாடுங்க. பிள்ளையார் பாட்டு. ஏன்னா பிள்ளையார் கோயிலுக்கு இவனுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. நிறைய இருக்கு. பிள்ளையார் கோயில சுண்டல் அவிக்க விட மாட்டேன், பொக்கச்சோறு கிட்ட விட மாட்டேன். தட்டை தூக்கிட்டு குடும்பத்தோட போயிடுவாங்க. ஆமா, நான் தானே பின்னாடி பின்னாடி. அல்ல அல்ல மனம் தொட்ட போன மனமுள்ள சாமி அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொண்ணே. பசும்பன் தேவர் காலடி மண்ணே. தெற்கு தசையாண்ட மன்னரின் முக்குளத்தை சேர்ந்த என் கையா தேவர் மகந்தே. பாடடி பொன்னே பசும்பொன் தேவர் காலடி மண்ணே. 18 சித்தர்ல ஒரு சித்தர் என்ன சொன்னாங்க, பிள்ளாரு சொன்னாங்க, அது பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர் என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, அது பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க. சொன்னான்
மரம் திறக்குது தெரியுமா? இந்த தினம் அறிந்தால் பிடிவுகளும் விலகுமா? பக்கத்து ஊர்களில் இருந்து தூளூர் பைக் இல்லாத ஆளுகள் நடந்தே வந்து நாடகத்தை பார்க்கக்கூடிய உறவுகளுக்கும், நாடகத்தை பார்க்கும் போது மண்ட காயுமே எரிச்சலா இருக்குமே என்று சொல்லி பாதி கட்டிங்கை சாப்பிட்டு விட்டு மீதி கட்டிங்கையை கிழிஞ்சு போன ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே, என்னமோ வெள்ள வெள்ளையா வராங்க உள்ள போறாங்க அது என்றே தெரியாமல் மண்டையை சொல்லுவது கொண்டிருக்கின்ற சிறுவர்களே, மற்றும் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பாயிலே உட்கார்ந்துட்டு அவ எப்ப எந்திரிப்பா நம்ம சுருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவோம் என்று தவம் இருக்கும் தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியின் இயற்கையாரின் பணிவான இரவு வணக்கம். ஐயா, இந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா? இந்த பாடிய கொண்டு போய் எரிச்சு. ஏன்னா முதல்லாம் சொல்லுவா நாடகத்துல பப்புன்னு வெளியே வந்தோடனே வசனம் பேசுவார், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெரும்புடி மக்களே. அது அப்ப, இப்ப வயக்காட்டுக்கு காலையிலே போயிட்டு காலையிலே திரும்பிடுறேன், 12 மணிக்கு 100 நாள் வேலைக்கு போறது. எங்கே விவசாயம்? ஒப்போ விளையக்கூடிய விவசாயம் 100 நாள் வேலை, நீ தகத்து புடுங்கி எரிஞ்சிருவ. அப்படி 100 நாள் வேலை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா இருந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த விவசாயம் வரக்கூடிய நேரங்களில் இந்த 100 நாள் வேலையை நிறுத்தி வைப்பது நல்லது. ஏன்னா விவசாயம் பார்க்க ஆள் இல்லை, நீ உண்மைதானையா? அப்ப விவசாயம் சொன்னோம்னா பொம்பளைய ஊரா ஆம்பளையாலும் நான் வரல நீ வரல வயக்காட்டி உழைப்பிடுவாங்க. இப்ப வீடு வீடா ஏசி கார வச்சு கூப்பிடுறாங்க. அக்கா களை எடுக்க வாக்கா, ஏசி கார இல்லாம பொம்பளை வர மாட்டேங்குது. 10 மணிக்கெல்லாம் குட்டையை பிஸ்கட்டும் டீயும் கொடுத்தாத்தே வயக்காட்டுல காலை வைக்கிறேன்.
பன்னெண்டு மணிக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை மொத்தத்தையும் தின்று குசி விட்டு போயிடுற பயிர் கருகினார். மாத்தூர் மணியரசா சரி மணியார் அவர்கள் 100 ரூபா. அந்த 100 ரூபாய்க்கு அத்தியா நன்றி நன்றி. ஏன்னா பெட்ரோல் விலை ஏறி போச்சு. குமார் ஐயாப்பா ஏதோ ஒரு பிரச்சனையா? வீட்டுல போய் அவங்க ரேஷன் கடை எடுத்துட்டு வர சொல்லு. நான் இந்த தாலுகா ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கேன். இன்னைக்கு போட்டு சித்திர ஒருத்தர் 100 ரூபாய்க்கு வர அக்கம் போறான். அவராவது 100 ரூபா ஒரு ஊர்ல 2000 தாளு ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு. எப்ப இந்த 2000 தாளு இருந்துச்சு பாருங்க. அந்த டயத்துல கொடுத்தவனே நான் விடல. நண்பா வாய்த்த புடுங்க நண்பா. ஐயா ஐயா இந்த பாடியை கொண்டு போய் எங்க குடிக்கல போட்டுவாங்க. ராசிபுரம் ஏ மதியழகன் அவர்கள், நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 500. நன்றி நன்றி. பொம்பையாளர்கள் என்னை பார்த்திருக்கீங்களா? நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். ஆமா இந்த கட்டத்து பெயிண்ட் அடிச்சதெல்லாம் நான் தான். அன்பு உள்ளங்களே, மற்றவர்களுக்கு வேணா நான் ஒரு பப்புனா தெரியலாம், ஆனா நான் படமெல்லாம் நடிச்சிருக்கேன், திரைப்படத்தை நடிச்சிருக்கேன். தமிழ் குடிமகன் ஜெகதந்தா XX படம் நடிச்சேன். அது கூட எனக்கு திருப்தி அல்ல. இந்த நாடகத்துல பப்புன வேஷம் போடுறதே சந்தோஷம். ஏன்னா பாமர மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு இதை அந்த ஒரு நாடக உறவுகள்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி யாரேனும் உங்க பகுதியில் எங்கேருந்தாலும் சரி, யாரும் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் சரி, உங்க வீட்டு பிள்ளையே நீங்க படிக்க வைக்க முடியாலும் சரி, என்னிடம் கொண்டு வந்து விடுங்க. என் ஆயுள் உள்ள வரை பார்த்துக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பாலயம் கட்டி நடத்திட்டு வாங்க. ஏன்னா அந்த உலகத்துல இருக்க வரை எல்லாரும் செய்யணும். பசுமூணா முத்துராமலிங்க தேவரையா யாரு நம்ம முப்பாட்டேன் தேவரையா, இன்ன வரைக்கும் நமது முக்குழுத்தோ தவிர எக்குளமும் அவரை வணங்க காரணம் என்னன்னா, அத்தனை சமுதாய மக்களும் நல்லா இருக்கணும்ன்றக்காக 32 கிராம நிலத்தையும் ஏழைகளுக்காக தாரவாத்து கொடுத்தா பசுமூணா முத்துராமலிங்க தேவரை. அந்த வழியில் வரக்கூடிய அன்பு உறவுகள் எல்லாம் உங்களால் இயன்ற உதவியே இல்லாதவர்கள் செய்யுங்க. உலகத்துல பசிய போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் என்னை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய கடவுளாக நினைக்கிறேன். எத்தனை பணம் இவர் தட்டையா வந்துச்சு. அரே நீங்க எல்லாம் படிச்சு மாத்தூர் கிராமத்துக்கு பெருசா செய்யும் நல்லா செய்வாங்க. வாத்தியார் பள்ளிக்கூடத்துல ஓடிட்டு சேர்ந்துக்கிட்டு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறானே வாத்தியார். வாத்தியார் யார் தெரியுமா? கல்வி. என்னப்பா 10 ரூபாய் சில்லற இருக்கியா? ஐயா நீ போய் நாடகத்தை கெடுத்து போறாத. உன் மண்டை கூட நாளைக்கு தோப்பு வாங்கிட்டு வந்தானே. ஏன்னா வாத்தியார் வந்தவனே வாத்தியார் எல்லாம் காவ தொட்டு கும்பிடும். நல்லா கும்பிடுவாங்க. வாத்தியார் வரும்போதே இவங்க எப்படி பேசுறாங்க? நாட்டுல எவனுக்கோ சார் வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. இன்னும் 2 மணி நேரம் அறுப்பானே இவன் அப்படின்னு போட்டு வாத்தியார பாடா படுத்துறாங்க. ஏன்னா குரு இல்லாத எந்த கலையும் அழகு வராது. உலகத்துல குருநாதனுடைய வாயில் எத்தனை நல்ல வார்த்தையோட தான் நம்ம ஜெயிக்க முடியும். என்னாச்சு ஐயா? முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணாத தம்பி, பெட்ரோல் குண்ட போய் செய்யணும். மொத்த 4 பேரும் போய் சேரட்டும். போப்பா உனக்கு ஒரு பாட்டு பாரு, அதோட நீ அரங்கிடுவேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், மண்டையில் முன்னாடி மசுறு வச்சிருந்தேன், மல்லாக படுத்து வச்சிருந்தேன், நாலு மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியா இந்த
உடலம் தாண்டா என்றது. காலையில 5 மணிக்கெல்லாம் வெறு வயிற்றுல தண்ணி அடிக்கிறவனுக்கு பார்வை போ மங்குது. இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணாம் மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். இந்த பாட்டை படிக்கும் போது குடிக்காத ஆளுகளுக்கு சந்தோஷமா இருக்கு. குடிச்சிட்டு வந்தாலும் நேரம் மண்டையை சொரிஞ்சிருப்பேன். கத்திங்க அடிச்சுட்டு வந்தா இப்ப வேற கடுப்பேத்தி அழைச்சி விட்டாங்க. குடிங்க வேணாம்னு சொல்லல, ஆனா இந்த குடிக்கிறதுக்கு நம்ம தமிழே மாறி உலகத்துல ஆளே கிடையாது. இந்த மதுபானத்தை முத முத உருவாக்குனவன் யாருன்னா ஆங்கிலேயன். ஆங்கிலேயன் நம்ம நாட்டில் ஆட்சி செய்யும் போது அந்த மதுவை கொண்டு வந்தேன். அது எதுக்கு தாலி அறுத்து எது கொண்டு வந்தேன், எத்தனை குடும்பம் நீ சீரழி தெரியுமா? அதுல அந்த தண்ணி அடிக்கும் போது உமட்டுச்சுன்னா என்னென்னத்தை மோந்து வாக்குறேன், உமட்டினா மண்டே மோந்து வாக்குறேன், சில பேர் மது நிக்கலைன்னா கம்பு கூட்ட மோந்து வாக்குறேன். அதுல இந்த சரக்கு வாழை கொண்டாடிக்கு தெரியக்கூடாதுன்றிருக்காரு. வேப்பம் குலைய புடிக்க மெல்றாங்க, புளிய குலைய புடிக்க மெல்றா. அன்னைக்கு ஒருத்தர் அரை கட்டு வைக்கல போட்டு விட்டு ஆத்து ஆத்தியா நான் சொன்னேன். இங்க ஒரு தம்பி நம்ம குடிச்சுபிட்டு கொண்டாடிட்ட வீட்டுக்கு போனா விளக்க மாத்த அடிப்பாரு. சரிண்ணே, எங்க ஊர்ல ஒரு ஆள் முத வந்தேன். சரிண்ணே, ஃபோன் ஊதுனே ஒருத்தன்ட்டேன், பாட வரலா? சி, பாட வருது. கம்மா மண்ணே போட்டு விளக்குனேன், விளக்கி கொப்பளிச்சுட்டு மறுபடியும் ஊதுனேன், வருதா? வருதுதா? படக்குன்னு வார்த்தேன், சீமக்கருவளை புடுங்கினேன், புடுங்கி அந்த கொலையை விடுவாங்க, புடுங்கி மென்றுட்டு மறுபடியும் கொப்பளிச்சுட்டு வருதா? வருது. என்னடா அப்படின்னு ஒரு 10 நிஜாம்பாக்கு வாங்கினேன், 10 நிஜாம்பாக்கு 5 பாஸ் பாஸ் பூராத்தையும் அப்படியே போட்டு கையில போட்டு தேய்ச்சு பூராத்தையும் மெண்டு இம்புட்டியும் போட்டுட்டு வீட்டுக்கு போனேன். பொண்டாட்டி அடிச்சு விட்டான். எப்படிங்க இம்புட்டும் பண்ணி ஏன்னு அடிச்சாங்க? இம்புட்டும் போட்ட முட்டை பேண்ட் சிப்ப போடாம போயிட்டான். அவ்வளவுதான் கிளை எங்க பிடிக்குது. அதுல இந்த குறிச்சாலைகள்லாம் பார்த்தா ஸ்டெப்பு போட்டு நடப்பாங்க. எப்படி அன்னைக்கு ஒரு ஆள் இந்த ஸ்டெப்பு போட்டு நடந்து வீட்டுக்குள்ள வாசலுக்கு போறேன். வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கொம்பல உலக உலக்கிட்டு அடிச்சு விட்டான். அவை வீடு 3வது வீடு 2வது வீடு போச்சு.
ஆனா குடிகாரன வச்சு நிறைய காமெடி பண்ணலாம், நகைச்சி அங்கீங்க கொட்டி கலக்கலாம். நிறைய பேசிருக்கிறார் தெரியலையே. அனுபவம் ஒரு வேலைக்கு போச்சோம்னா, ஒரு கொத்தனார் வேலைக்கு கூப்பிடு, 9 மணிக்கு போச்சோம்னா 9:30 வருவாங்க. டீ கடைக்கு வேலைக்கு சேர்ந்தாலும் காலையில 5 மணிக்கு திறக்க சொன்னா 5:30 திறப்பேன். ஆனா தாஜ்மஹால் கடையில 12 மணிக்கு பொல்லு அடிக்கிறதுக்குள்ள பூரா பேர் இப்படியே நிற்பேன். அதுல சில பேர் பரதநாட்டி ஆடுறேன், நரம்பு தளர்ச்சிந்தா. அப்புறம் சில பேர் இப்படி வெட்டுறேன். வெட்டுறதுனால புரேசனமே கிடையாது, உங்க உடம்புதான் போகும். ஒரு வீட்டுல புருஷனும் பொண்டாட்டி ரெண்டு பேருமே தண்ணி அடிச்சு அந்த குடும்பம் எப்பொழுது நினைச்சு பாருவேன். இவே வேட்டி எத்தையும் கட்டுவேன், அவ பாவனை எத்தையும் கட்டுவேன். ரெண்டு பேரும் பாய்ச்சு காத்த கையெல்லாம் கட்டிச்சு குதறி விளக்குமாறா. நான் மதுரை டவுன் நடந்து போயிருந்தேன் சமீபத்துல, அங்க ஒரு பெண்ணு அவங்க குடிச்சு விட்டு மேலைக்கு பின்னாடி கிடக்க பாத்தீங்களா. இந்த மதுனால எல்லாருடைய வாழ்க்கையும் சீரழிவது உண்டு. பள்ளிக்கூடத்து பயில இவங்களுக்கு என்ன தெரியும், நாங்க வடிக்கும் போதுதான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சில பேர் எத்தனை பேர் நினைச்சிருப்ப, தாலி கட்டினாத்தையும் பிள்ளை வரக்கும் நினைச்சே உண்டு, மஞ்சக்காரு கட்டினாத்தையும் பிள்ளை வரக்கும் போல. இந்த எங்க ஊர்ல ஒரு பையன் 3 படிக்கிறேன், அவ ஆத்தா பள்ளிக்கூடம் போக சொல்றது போக மாட்டேன், இன்னைக்கு நான் போக மாட்டேம்மா. ஏன் வாத்தியார் எதுவும் போயிட்டாரா, வாத்தியார் அப்பா இழுத்துட்டாராடா, நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னு கேட்டேன், ஏன் ஆள் லீவுன்றேன். ஆமா, 3 வடிக்கும் போதே காதல் இதுன்றாங்களா. அதுலயும் இந்த செல்போன்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. 100ல வண்டி அப்பெல்லாம் ஆத்தா இங்க உட்காந்துருக்கல பொம்பளி ஆளுகள்லாம். உங்களுக்கு முதல் தெரிஞ்ச வட்டூர்ல ஒரு என்ன தெரியுமா, டீஸ் குட்டி. ஆரம்பத்துல இந்த டீஸ் குட்டி திணறும், விட்டு வேறு விட்டு வேறு விட்டு வேறுனு. அதுலயும் புருஷனும் கனமா இருந்து பொண்டாட்டியும் கனமா இருந்துச்சுன்னா அந்த டீஸ் குட்டி தீ பிடிச்சிடும், புகையா தள்ளும், வேகத்தல்ல ஏறணும்னு நின்றுக்கலாம். புருஷன் பொண்டாட்டிய வச்சு ஐஸ் பெட்டியை தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டே போவேன். இப்ப சீரூர்கள்லாம் பார்த்தா பைக்கு ஒண்ணு முந்தந்தட்டியா இருக்கு. அவன் புருஷன் பள்ளத்துக்குள்ள கிடைக்கான், பொண்டாட்டி நாலடி மாடியில் ஏறி உட்கார்ந்த மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு. அப்பதான் வேகத்துல வேமா போயிருக்கேன், கோழி அடிச்சிருக்க மருமையனே வேமா வாங்க சொல்லி இந்த வந்துட்டே அப்ப திரி இருக்கேன். 120ல வேகத்தில தம்மன் தூக்கி எடுத்துருக்கு பொண்டாட்டி. இங்க திருச்சியில வந்த போய் அங்க ராமநாட்டுல போய் பார்த்திருக்கேன். என்ன கற்பகம், ஆள காணாம இருக்க போட முண்ட ஒரு தாலியை வாங்கிட்டு போறான். நான் திருச்சியில வேகத்தில் வேற கண்டா கற்பகம். எந்த அளவுக்கு இன்னைக்கு பொம்பளை எல்லாம் ஏத்தா அவங்க சிரிக்கிறிய கற்பூரம் சிரிங்க கக்க கக்க கக்க. அது அப்ப எல்லாம் உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி குழம்பு வச்சாங்க, உங்க அம்மா எல்லாம் அம்மியில அரைச்சு ஆட்டோர்ல போட்டு மாவாட்டி ஊருக்கு ஒரு ஆட்டோர்ல தான் கிடக்கு. 80 பொம்பளை மண்ணை வாரி தூத்தி மசுரை பிடிச்சி சண்டை போட்டு அந்த மாவோட மண்ணோட வருங்க. இப்போ பூராமே எல்லாமே குழம்பு வைக்க தெரியும்னா கூகுள்ல கேட்குது, குடல் குழம்பு வைப்பது எப்படி, குடலோட மொட்டை ஒட்டை வைப்பது எப்படி மெசேஜ் வந்து. அன்னைக்கு ஒரு பொம்பளம் மாடியில ஏறிட்டு கேக்குது, டவர் கிடைக்கலையா, சுடு தண்ணி வைப்பது எப்படி. அவளை எல்லாம் அப்புறம் அழுத்தா என்ன, சுடு தண்ணி வைக்காத மயிறு மக என்ன வயிற்று பார்க்கப்பட்டு வர. அந்த அக்கா எல்லாம் சிரிக்கும் போது எனக்கு கொசு கொசுண்டியா இருக்கு. புருஷனே எங்க அப்பத்தால 17 உள்ள பார்த்தா பெரிய ஸ்கால் ஒர்க்குனே 17 புள்ளனா 17 உள்ள. ஏன் அந்த காலத்துல 17 உள்ள 16 உள்ள 12 உள்ள பார்த்தாங்கன்னா
இந்த காலத்துல பொழுது போறதுக்கு பல நுட்பங்கள் இருக்கு. ஆண்களுக்கு எல்லாம் செல்போன் இருக்கு, ஷீட்டாட்டா இருக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு பொழுது இருக்கு, பெண்கள் எல்லாருமே சேர்ந்து நூறு நாள் வேலை இருக்கு. அந்த காலத்துல பொழுது ஓக்குனாலே அப்பத்தாத்தே பொழுது ஓக்க ஐயா விளையாட்டு சாமியா எனி டைம் இதே வேலையாத்தியா இருந்துட்டாங்க. என்ன சோறு தண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டாரோ? சோறு தண்ணி அதான்டா. அப்ப எல்லாம் பிள்ளையெல்லாம் தூக்கி வைப்பாங்க, மூணு வயசு பயல தூக்கி அவங்க ஆத்தா இடுப்புல வைக்க இடுப்பே முடிஞ்சிடும். இப்ப பிள்ளைய பாரு மசுறு மாதிரி. அப்ப அந்த தண்டி இருந்தாங்க. காரணம் சத்துருண்டையே கேப்பம் அவங்க பிணைஞ்சுக்கிட்ட ஆத்தா ஊட்டும். அந்த காலத்துல தின்றா நிலாவை பாரு, இந்த சேவலை பாரு, கோழி குஞ்ச பாரு, அது இருந்து ஊட்டம். இப்ப பொம்பளைய ஊட்டுது சோற ஒரு இட்லிய பிணைஞ்சுக்கிட்டு சுச்சு சுச்சு நீ சாப்பிடு இல்லைன்னா அம்மா சாப்பிட்டுனே. இந்தா நீ சாப்பிடலன்னா உங்க அப்பே வரையாம ஒரு பூச்சாண்டி புரிசே உனக்கு பூச்சாண்டி. அவன் வந்து வாயில போய் வைக்க உடனே இவங்க தின்றுவார். இவங்க தின்றுட்டு பத்தியா காக்கா தின்னு போயிருச்சு. காக்கா நல்லா புரிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லை. ஐயா செல்போன் பேசுறது அமைதியா பேசுங்க. இங்க வந்து உட்காந்து பேசு. ஏன்னா மேடைக்கு இன்னும் இல்லை. பக்கத்துல ஒண்ணு பண்ண முடியலன்னா நாங்க போய் பண்ணுவேன். ஒரே விஷயம், என்னை எல்லாரும் யூடியூப்ல பாத்துருப்பீங்க. எனக்கு ரெண்டு குணம் இருக்கு. இது உங்க அன்புக்காக 215 கிலோமீட்டர் வந்துட்டேன்றதுக்காக பொறுமையா இருக்கனே. இதே ராமநாடு மாவட்டமா இருந்தா நீ கொட்டைட்டு அம்புட்டு பிரிக்க சொல்லிடுவேன். டோட்டல் சங்கத்துல பப்புன்னு எம்கேனா லூசு போய் நான் தான். இந்த வந்துட்டேன்ல, இந்த வந்துட்டேன்ல. இவங்க ஆத்தா இருந்தா அது காலில் வந்து கும்பிடணும்டா. கம்பரத்தை வச்சு அடிச்சிருப்ப போலயே எந்தெந்த சூத்து அது அவ்வளவுதான். ஜோலி முடிஞ்சு நகைச்சுவை சிரிச்சுட்டு போக. நல்ல வாயா அப்படி இருக்கேன். உடம்ப குறைக்கணும்டா. அப்ப நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த திண்டியா இருந்துச்சுன்னா நீ இப்படி போக வேண்டியதா. உடம்ப குறைக்கணும். இப்ப பெரிய ஆளுகள்லாம் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போகும்போது அப்ப எல்லாம் பெரிய ஆளு பேசும்போது அருமையா பேசுவாங்க. வயக்காட்டுல எத்தனை மூட வந்துச்சு உனக்கு நடந்துகிட்டேன், எத்தனை மூட நெல் வந்துச்சு உனக்கு, எத்தனை வில்லைய எல்லாம் என்ன பண்றேன், மூத்தவன் என்ன பண்றேன், இளைய வில்லைய எங்க கட்டி கொடுத்துருக்க, அப்படி நடந்துகிட்டே பேசிட்டு போவாரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா பேசுறத அப்புறம் பாக்கணும். உனக்கு சுகர் ஏற்பட்டு எனக்கு 370, உனக்கு 400, எனக்கு 2 வரலாம் எடுத்துட்டாங்க, நாளைக்கு எனக்கு கால எடுத்துருவாங்க. ஏன் இந்த நிலை? அன்றைக்கு இருந்த நம் முன்னோர்கள் எல்லாம் வீரங்க, சாவுக்கு பயப்பட மாட்டேன். இப்ப இந்த வாரு இன்னி யாரத்துல உனக்கு என்ன போன் வருது? ஐயா போன கட் பண்ணியா? ஐயா நான் பேசுறேன், நீ பேசு. இந்த செல்ல கண்டுபிடிச்சு கிடைச்சா வெதர் அக்கறா. எல்லாமே செல்லுதான். நீ வீடியோ கால் பேசு. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா வெதர்னா கொட்டையா? நீ மரியாதையை பெட்டியை தூக்கிட்டு புதுக்கோட்டை போனா. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, இந்த மாதிரி நேரத்திலையும் இந்த நாடகத்தை நடத்த மாத்தூர் கிராமக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, அனுமதி கொடுத்த காவல்துறை அதிகாரி அன்பு உள்ளத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஐயா. இன்னைக்கு உலகத்திலேயே 2வது இடம் எது எதுனா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான். ஆனா காவல்துறை அதிகாரி ஐயா எத்தனையோ சட்ட திட்டங்களை போடுறாங்க, நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. தலைக்கவசம் உயிர் கவசம் எலுமட்டை போட்டு வாங்கினான்னா அதுவே வீட்டுக்குள்ள போட்டுட்டு வெறும் வண்டியை கொண்டு போறேன். அதே மாதிரி லைசன்ஸ் எடுக்க சொன்னோம்னா தீபாவளிக்கு எடுத்த டவுசர் கூட எடுக்க மாட்டேன். நம்ம தமிழை எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க தெரியுமா? ரைட்ல திரும்புறதுக்கு ரெட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புவேன், பின்னாடி வருவேன், டம்முன்னு முட்டி பாஞ்சு உருண்டு. இந்த உலகத்துல
நம்ம உடம்புல எந்த அடிபட்டாலும் டாக்டர் சரி செஞ்சிருவாங்க. ஆனா அந்த தலையில அடிபட்டா மட்டும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் ஐயா. அதனால எல்லாருமே பிறவி என்பது ஒரு தடவை, அதுல நீங்கள் அத்தனை பேருமே பத்திரமா இருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்தி நீங்க 100 ஆண்டு காலம் எல்லாரும் வாழணும். அதற்கு தலைக்கவசம் உங்கள் உயிர் கவசம். இந்த அப்பெல்லாம் சொல்ற நானா ஹெல்மெட்டே போட மாட்டேன். ஏன் நான் ஓட்டுறது முங்கு ஓட்டி தானடா, அதுக்கு எதுக்கு ஹெல்மெட்? ஏன்னா பைக்கு ஓட்டியே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்ப யார பார்த்த சின்ன பயலுதான் இந்த அந்த மாதிரி பயலுதான் பைக் எல்லாம் ஓட்டுறாங்க. ஆத்தா உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பைக்கை கொடுக்காதியே, செல்ல கொடுக்காதியத்தா. அதான் ஒரு அக்கா நினைக்கிறது, இந்த செல்ல வச்சுக்கிட்டு கிரிபேடு விளையாடுறாங்க. ஒரு கேம் இருக்கு பிரிபேடா, நல்ல பேருடா. அது விளையாடும் போது அதுக்குள்ளே நீங்க வாய்ஸ் பேசுறாங்க, ஊருக்காரங்க மிரண்டு அருவாக்கம் படுத்துக்கிட்டு எவன கலவாணி போய் தான் வந்துட்டான் போல, இவங்க கிளப்பி விட்டுறாங்கப்பா. ஏன்னா கேம் இன்னைக்கு செல்லுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஒவ்வொரு பிள்ளையும் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தாய்மார்கள்லாம். அதனால நீங்கள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து தாய் பிள்ளையா நல்லா இருக்கணும். ஒரு பாட்டை படிச்சுக்கிறேன். தந்தத்தை வசூட அப்துல் கலாம் தென்பாண்டிய தந்தத்தை வசூட அப்துல் கலாம் தமிழர் மற்றொன்று மெய்யமையே வைத்த ஒரு தமிழன் என்றால் அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் இல்லையோ, தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. இந்த பொம்பளை எல்லாம் கைது நீங்க எந்த ஊர்தா? சௌராஷ்டிராவா கேரளாவா? தமிழன் தமிழை சொல்லி கைதட்டுங்க. தமிழ்கிட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம் இதுதான், ஒன்று சொன்னோம்னா செய்ய மாட்டேன். கைதட்டு சொன்னவனே கைதட்டுறவனையும் கையை பிடிப்பேன். அவன் என்ன சொன்ன நீ தட்டுவியோ, இப்படி தட்டுறாப்புல இருந்தா நான் அன்னைக்கு கொடுத்த கணேஷ் பயில கொடுத்து தட்டு குடிச்சுக்கல. விசில் அடிக்க சொன்னோம்னா விசில் அடிச்சு எச்சியோட வாய்க்குள்ள இவன் வரல விட்டுவேன்.
விசில் அடிச்சா சங்க அர்த்தம் பண்ணலாம். சிறுநீர் கழிக்காதீங்கன்னு போடுற எரி போட்டுருப்பாங்க. நம்மால என்ன, அந்த போடே அசைச்சு புடுங்கி அங்க தூக்கி போட்டு 30 வத்த கூட்டு போய் ஒண்ணு கடிச்சு அந்த சிவத்தையே கரைச்சி இடிச்சுட்டு வந்துடுறேன். ஏப்ப நீங்க சின்ன வயசுல செஞ்சீங்கள அதே மாதிரி எச்சி துப்பாதுன்னு எழுதி போட்டிருக்கோம். அங்கேதான் காரிக்கிட்டு ஒன்றரை பொடி எச்சிய துப்புவாங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நாட்டுக்கு நாடு ஊருக்கு ஊரு எல்லாருமே சமமா இருக்கணும்னு நினைத்தால் இந்த உலகம் இந்த இந்திய நாடு என்னைக்கே வல்லரசு ஆயிருக்கும். பணம் வீடு வசதி எல்லாத்துலயுமே இந்த மாத்தூர்ல இருக்கிற எல்லா வீடுமே ஒரே மாதிரி இருக்கீங்களா? கிடையாது. அந்த மாதிரி நம்பி சொல்றேன் பாரு, கிடையாது. உண்மைதான். நீ ஒரு வீடு கட்டுறீனா மாத்தூர்ல ஒரு ஆளு வீடு கட்டா இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரர் டெய்லி போய் விநாயகர் கோயில்ல 101 வடம் தண்ணியை ஊத்தி விநாயகர் கோயில உருண்டு பக்கத்து வீட்டுக்காரர் விபதி எடுத்துட்டு வந்து, அப்பா நீ வீடு கட்டுறியா? ஆமா நீ வீடு கட்டுறேன். நல்லா இருக்கா? எத்தனை மாடி? 2 மாடி. 3 மாடி கட்டுப்பா. நான் உனக்காகத்தான் தினமும் பிள்ளையார் கோயில 101 வடம் தண்ணி ஊத்திட்டு வரேன். நாளைக்கு திருச்சி வந்துரு போறேன் அளவு குத்திட்டு உனக்காக. யாரு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவானாங்க, மைத்த சொல்லுவேன். நீ பேச மாட்ட கிளப்புறதுக்குள்ள அங்க எலும்பு கூட்ட கிளப்பிக்கிட்டு இருக்க. நீ வீடை கட்ட கட்ட இங்க செய்வனை தாயத்தை கட்டிக்கிட்டு இருக்க. டெய்லி உன் வீட்டுக்கு முன்னாடி நடந்து பார்த்துட்டு, ஓ செங்கலை ஏத்திட்டியா? அப்படி நடந்து வரேன். ஓஹோ சென்ட்ரிங் போட்டியா? ஆணி 3ஆம் தேதி பாடுகாச்சா? உன்னை விட கூடாதா? கேரளாவில் இருந்துமே வீடு கட்டினதே 20 லட்சமா இருக்கும். ஆனா 22 லட்சம் செஞ்சு செய்வோம் நோக்கி கேரளாவில் இருந்து மத்தியவாதிய கூட்டம். இந்த உலகம் அப்படி உலகம், வாழ பொறுக்காத உலகம். இப்ப விழுந்தா கூட அவையவே தட்டி தட்டு மாதிரி பைக்ல விழுந்தா கூட அவையவே எந்திரிச்சு வீட்டுக்கு போனாத்தே உறுதி. நீ விழுந்ததுக்கு அப்புறம் எவன் தூக்க நினைக்கிற தூக்க மாட்டேன். பார்த்துட்டே இருக்க போட்டா எடுக்கிறாங்க ப்ரோ. ஒருத்தர் விழுந்து உதஞ்சிட்டு கிடக்கேன் ரத்தத்தோட, அவன் போய் ஒருத்தர் மண்டி கொடுக்குற ப்ரோ, கொஞ்சம் சிரிக்க ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் அண்ணே. அவன் அழுகுறேன் அண்ணே, 100 எடுத்து போன் அடிங்கனே அடிப்ப ப்ரோ. ஒரே ஒரு போட்டாக்கு மட்டும் ஸ்டில் கொடுங்க. ஸ்டேட்டஸ் வச்சு லைக் வாங்குறது. உலகம் அப்படி ஆகி போச்சு. பெண்கள் நீங்க இல்லைன்னு நாங்க இல்லப்பா. உண்மைதான். எங்க ஆத்தாமார்கள்லாம் பெருக்க பொம்பளையெல்லாம் காலையில பாவம், 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு விட்டு எத்தியில பொட்ட வச்சுட்டு போய் புருஷங்கால தொட்டு கும்பிடுதுங்க. அவன் எத்தனை சாணியில மிதிச்சுட்டு வந்தாங்க தொட்டு கும்பிட்டு கேச எடுப்பே பத்த வைப்ப. நீ எங்க எந்திரிக்கிற? அதே புருஷன் எந்திரிச்சிட ஒன்னே முக்காலுக்கெல்லாம் அடிச்ச போதையோட எழுந்திருச்சு பாத்ரூம் நினைச்சு ஒண்ணு கடிக்கிறேன். தக்காளி கத்திரிக்காய் நடக்குது முண்ட பிரிச்சு இந்த வச்சிருக்கிறது. ஏனே இப்ப புரிஞ்ச ஒன்னே முக்காலுக்கெல்லாம் கூப்பிடுறேன். புஷ்பம் புஷ்பம் உடனே இவங்க சேர்த்து மக உடனே, ஏ உனக்கு என்னவா இந்த நோன்னா காசு ஏறிடுச்சா? ஒரு 200 ரூபா விடுவேன் கையிலாம். ஏன்னா அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. வயசான காலத்துலாம் அப்பத்தா மரங்கள்லாம் மஞ்சள் ஒரு கிலோ மஞ்சள் எங்க அப்பத்தா பூசும் தலைக்கு. இப்ப நீங்க என்னென்னமோ ஷாம்பு போடுறீங்க. அப்ப எல்லாம் கம்மா கரம்ப ஆவரம் குலை அதைத்தான் தேய்க்கிங்க. ஒவ்வொரு உங்களைக்கும் மசுறு தலையில கிடக்கணும். இப்ப ஆணில கிடக்கு பூரா ஒட்டு மசுறுங்க. அப்படி இருந்துச்சுப்பா. இப்ப மஞ்சள் பூசுதலாக்கும் பூரா பேரல் அவளியா பேரல் அவளி. செருப்பு இப்ப போடுற செருப்பு எல்லாம் 4 அடி 5 அடி ஐபிஎல் செருப்பு இப்படி. அது நடக்கிறது கூட ராமேஸ்வரம் கடல் நன்கு மாறினேன்.
சொல்ல எல்லாமே மாறி போச்சு. காலத்தங்க மாதிரி எல்லாம் மாறிக்கிடுச்சு. உன்னே ஒன்று சொல்றேன், பழமைய மறந்து மறந்து நம்ம எல்லாம் போறோம். இன்னும் ஒரு 5 வருஷத்துல மீண்டும் பழைய நிலைமைக்கு எல்லாரும் திரும்புவீங்க. இது யூடியூப்லயே இருக்கு அந்த வீடியோ, நான் சொல்றது உண்மை. அன்று முத்துராமலிங்க தேவரையா அன்றே சொன்னார், ராமநாதன் சில மாற்றம் கிடையாது இந்த தமிழகத்திலே. தண்ணீரை விலைக்கு வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை அவலம் ஏற்படும் என்று சொன்னார். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, உண்மைதான். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நாட்டு மாடு, நாட்டு மாட்டுல இனப்பிறக்கம் செய்யறது நாட்டு காளையத்தானே கொண்டு போய் விடணும். கிரு மாடு ஒண்ணு கொண்டு வர்றேன், கிரு மாடு. அது காடு மட்டும் 2 அடி இருக்கு, அதை புட்டி தவ விட்டு நம்ம நாட்டு மாட்டை கொள்ள பாக்குறேன். நம்ம நாட்டு மாடு போட்டுக்கான அது வருது யானை மாதிரி எல்லாமே கிராஸ் போறாமே. ஒரு மாமரம் செடியாகி கொடியாகி மரமாகி காய்க்க எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ அவ்வளோதானே, 6 மாதத்துலேயே மாங்காய் பிடிக்க திங்கிறாங்களே. ஒட்டு மாங்காய், ஒட்டு கொய்யா, ஒட்டு தேங்காய், இன்னும் அடுத்து வந்து ஒட்டு புருஷையும் ஒட்டு போட்டாச்சு. ஒட்டு போட்டாச்சு இடுப்போட வெட்டித்தே வைக்கணும் ஐயா. மிஸ்டர் எலுமட் மண்டை அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தான் ஐயா. பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தான் ஐயா. ஒரு பட்ட மரம் அது பால் உடக்கும், பசுபனிலே பிறந்த மகன் கதையை கேட்டையா, அவர் மனிதனில் பழனி மல்லி முருகந்தானையா. இந்திரனை கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, இந்திரனை கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி. திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை 7000 மேற்கே மலையாளம், அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில, ஏ மலட்டாட்டு தண்ணியில
என் பதினெட்டாம் படி பெரிய கரம்பு, நீ மலட்டாட்டே தண்ணிய விட்ட அழகர் ஓயில் இலங்கையிலே. என் பதினெட்டாம் படி பெரிய கரம்பை வணங்கி மாத்தூர் கிராமத்திலே அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அஞ்சு சட்ட பின்னணிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஸ்ரீ உலகனாகி அப்பனை வணங்கி. மாத்தூர் நேரு இளைஞர் மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் நடத்தும் நாடக நடைபெறும் காண துமு துமு என்று வருகை வருகை எக்கோ போற என்ன ஒண்ணு ஒண்ணா நோன்று என்ன உருவாய் சுண்டி விட்டு அந்த மஞ்ச படம் அமைக்க விடுறியா என்ன பாக்கு ஐயா? இருங்க ஐயா, பர்மிஷன் வாங்குறதே பெரிய விஷயம். வாங்க ஐயா. நகைச்சுவை நாயகன் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாத்தூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பூசுகிறோம். நகைச்சுவை நாயகன் பருப்பு வேற ஐயா, இவருக்கு கரிச்சி புது இருக்கா? இவரெல்லாம் நாடகத்துக்கு வந்தாங்க இல்ல அரசு சோப்பு வைக்க வந்தவங்க. பொன்னாடி ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத இந்த மாத்தூர் கிராமம், இந்த பகுதிக்கு நான் வந்தது கிடையாது. என்னை யூடியூப் வாயிலாக பார்த்துவிட்டு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிக சங்கத்துக்கே வருகை தந்து எங்களை அமைத்த இந்த மாத்தூர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதந்தொட்டு நன்றி வணக்கம். ஐயா வந்து அழகா பேசினாங்க. ஏன்னா மண் அப்படி மண், காரணம் வீரமடைஞ்சு இந்த மாத்தூர் கிராமத்துல அழகா பேசுறாரு. எனக்கெல்லாம் ஒரு பெரியவர் பேசினாரு, ரெண்டு நாளா நான் தூங்கல. அப்படி எப்படின்னு பேசுறாரு? மைக்கில பேச பயந்துக்கிட்டு எப்படி வருவாருன்ற. அவர் பொண்டாட்டி பேரம் பேத்துல இருக்கா வெக்கப்பட்டு பேசுறாரு. தம்பி இருக்கியா? 15 வருஷம் பார்த்தே அம்மா, ஆனா இவன் சிக்கவில்லை. இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டியா? தம்பிக்கு மாலை அணிவிக்கிறேன் அப்படின்னு மாலையை போட்டாலும் வேட்டியை விட்டுட்டாப்ல. விட்டா என்னத்த சொல்ல, விட்டா விட்டதுவேன். ஊருக்காரங்க கூட இறங்கி நினைச்சு அருவாடுத்து. ஏடா அப்படிலாம் கேட்கப்படுவேன் நம்மளுக்கு. தம்பி மைசெட்டு உண்மையிலேயே கிருஷ்ணா ஆடியோஸ் மாத்து கல்யாணம் ஆயிடுச்சா? ஆலையா ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை நம்பர் தானே பேசுறியா? இதுல என்னன்னா மைசெட்டு போட்டாலும் உள்ள வந்து பழுப்பு எரியல. பழுப்பு எரியலன்னே அப்படின்ட்டேன். ஒன்னே சொல்லல, நீ எடுத்து வச்சு விட்டுறாப்பா. நான் சொல்றேன் வந்தே வந்து பழுப்பை மண்டி ஓடுக்கிட்டு மாட்டிக்கிட்டே டான்ஸ பார்த்துக்கிட்டேன். உங்க பேரு? என் பேரு அந்த பிள்ளை. என் பேரு சுமித்தா. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பிள்ளை இன்னும் ஆகல. உங்க போன் நம்பர் தாங்களே. பழுப்பு மாத்திட்டு வரமாட்டேன். நான் சொன்னேன் ட்ரெஸ் மாத்தும் போனேன்றேன். அவ ஒரு ஓரத்துல மாட்டட்டும், நான் ஒரு ஓரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நமக்கு மதிக்க மாட்டாங்க. அவனும் பொம்பளைக்குள்ள கூப்பிட்டா அன்னைக்கு ஒரு ஆள் வேமா வந்து நான் உட்காந்துருக்கேன் தொட்டையில ஏறி போறேன். பொம்பளை நம்பர் தெரியல, ரொம்ப துக்கம் எடுத்துருக்கேன்.
உனக்கு ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். சொல்றேன், 96 00 00 00 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சைபர் சைபர் வாட்டர் முட்டை ஆம்லெட் ஆப்பாயில் தோசைக்கல்லு விறகு நம்பர் வேணா. உனக்கு கல்யாணம் வேணுமா? ஆமாண்ணே. புதுக்கோட்டை பக்கத்துல தானே காவேரி நகரு? ஆமாண்ணே. காவேரி நேருக்கு தெற்க பார்த்தீங்கன்னா இருட்டா கிடக்கு, அங்கே சுடுகாட்டில் மப்பத்தாவை பறிச்சிருப்பாங்க. மம்பட்டி எடுத்து நல்லா நாளுக்கு மூணா வெட்டி பறிச்சிருக்கு, பறிச்சுக்கிட்டா மப்பத்தாவை நெஞ்சிருந்து வரும், அதை வந்து சூம்பிக்கிட்டே பாரு. அய்யோ உட்காந்துருக்க பாருங்களே, பச்சை ஒத்திட்டு வலி தாங்காம உட்காந்துருப்பாங்க. வலி இப்படி எவனாவது பெட்டிக்கார உட்காந்துருப்பானா? எதுல விட்டேன்? பாயில. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வா. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது வரிசையாக நடைபெறும் படம். நடிப்பச வேந்தன், நடிப்பச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலினும் இனிமையான கோயில வாணி, என் தங்கச்சி பாட்டுக்கு நான் அடிமை. கந்தனுக்கு தனவரட்சி கம்மன் காட்டு ராஜாத்திய காவல் வச்சு மேலப்பட்டு கருவாய வந்த வேட்ட இன்னைக்கு கதிகள் அங்க போதுங்க. அங்க மயில் போட்டு அங்க மயில் எல்லாத்தையும் நம்ம வாடி விட்டு அது போகாம சம்பளம் வாங்கிட்டு வருங்க. வசத்துக்குரிய அருமை சகோதரி, கம்மங்காடு மண் கண்டெடுத்த ஏயார் ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் சந்திக்காத நாரதே கிடையாது. வள்ளியிட்ட தர்க்கம் என்று சொல்லக்கூடிய புராணத்தை மேடையிலே அரங்கேற்றம் செய்தவர் யாரு தெரியுமா? மதுரை வரிச்சூர் பழனியப்பன். நான் பழனியப்பே தாத்தா, பழனியப்பனை சந்திச்சவன். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை சூப்பர் ஸ்டார் எங்க அண்ணன் முத்தப்பாங்கனை சந்திச்சேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ள, நீ படுத்து கிடக்கும் போது தெரியும் முத்தப்பாவை கெடுத்தவனே நீ தான். இப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க சூப்பர் சிங்கர்ல, நீ சினிமா எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு எங்க அண்ணன் முத்துச்சிற்பி. முத்துச்சிற்பி அந்தந்தண்டி ஆளையும் நான் சந்திச்சேன். ஆனா இன்னைக்கு வர்ற நாரதனை நீங்க பாத்தீங்கன்னா இருட்டில் ஒன்றுக்கு இருக்கும் போது உங்களுக்கு பயந்து பயந்து வரும். அந்த ஆள் வயிறு மட்டும் மூணு டண்டு சரி தொப்புள்ள அன்னைக்கு 8 ரூபாய போட்டு காணாமட்டாங்க, அவ்வளவு பெருசா. ஆனால் உடம்பில் கனத்தாலும் குரலில் குரலில் இனிமையாக பாடக்கூடிய பேர் வச்சிருக்காங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளு பேருக்கு இந்த ஆள் வச்சிருக்காங்க. மகாலிங்கம் அவர்கள் நாரதனாக நடிக்கிறார். கலையரசு பெண்பாட்டு இசை முரசு, என்னோட வயசுல சின்ன பையனே அந்த பெட்டிக்காரன். ஆனா என்னை கேட்காத கேள்வி கேட்கிறாங்க, எதுல விட்டேன்? வாயில விட்ட விட்டேன். உன்னையே இந்த மாத்திரை மேல காட்டி கொடுக்கக்கூடிய காலம் வந்து உன்னையே. தம்பி நீங்க வந்து இன்னைக்கு என்னவா பேசலாம்? ஏன்னா நீங்க வெளியே வந்தவனே உங்க நாலு பேர் முகத்தை பார்த்துட்டே கேட்டுவாங்க இருக்கீங்களா இல்லையா? ஆனா நீங்க பெரியாத அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த மண்ணு ஒத்துக்கறணும், இந்த மக்கள் ஒத்துக்கறணும், எங்க ஐயாலாம் ஒத்துக்கறணும். நீங்க பாடுற பாட்டுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து பொழைச்சிட்டு போறேன். நல்லா பாடுறியான்னு ஒரு மனதோட கைதட்டினாங்கன்னா அவசரப்படாத மூஞ்சூர் மண்டை ஒரு நேரத்துக்கு வெட்டியை வாசிச்சுட்டு மாத்தூர் ஊருக்கார கொடுக்குற காசை வாங்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு நைட்டி இல்லைன்னு சொன்னேன், உன் பிள்ளைக்கு கிளுகிளு பிள்ளைன்னு சொன்னேன், உளுந்து இல்லைன்னு சொன்னேன், பத்தாவதுக்கு மிளகாத்தூள் இல்லைன்னு சொன்னேன், அதெல்லாம் வாங்கிட்டு போய் உன் குடும்பத்தை நடத்து அப்படி அவள் கைதட்டாம இறிட்டாங்க. இதை
சுடுமான கூட்டி இதை தூக்கிட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா இங்க சோனையா டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்கு. அங்கே அவர் வடை நல்லா போடுவார். அவரோட சேர்த்து நீ மாவு கணஞ்சு கொடு. ஒரு தர்த்தினி பிடிச்சி ஆட்ட போது பூனை குறுக்க வந்துருக்கோம். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல் தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. பிள்ளையனா தேவரையா பேசி எடுத்தாரு போசு அந்த பிள்ளையன தூக்கி விதிச்சாரு. பிள்ளையன தேவரையா பேசி எடுத்தாரு போசு அந்த பிள்ளையன தூக்கி விதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. மருதங்க சக்கரவர்த்தி முருகதுவான் முரட்டடி சந்திரன் கோயிலுப்பட்டி இந்துவின் மகன் கே எஸ் சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். Thank you.
வரும்போது அவர் எனக்கு கொண்டாடி அவருக்கு என்ன சண்டையோ கோபத்தில் வச்சுட்டு ரப்பு ரப்புன்னு கொண்டு அடிக்கிறியப்பா அல்ல. மாத்தூர் சுரேஷ் அவர சார்பாக தெய்வீகத்திரவன் ஐயா பாடலை பாராட்டி தம்பி அவர்களுக்கு மாத்தூர் சுரேஷ் அவர்கள் அன்புடை வழங்கியிருக்கிறார். அன்புள்ளது நன்றி கொண்டாங்க. யாரு இந்த மிருதங்கம்? மிருதங்க அன்பண்ணன் சந்திரன் அவர்களுக்கு ஐயா உங்க போயிருக்கியா? சரி சரி, கிராம மக்கள் சார்பாக தான் இந்த 100 ரூபா தானா? வீட்டுக்கு 50 ரூபா வச்சாலும் 1 லட்சம் சேர்த்துவோம். கிராம மக்கள் சார்பாக 101 ஐயா தாராள பிரபு அப்படியே சரி சரி. சந்திரமன் சார்பாக நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மாஸ்டர், சின்ன பையனுக்கு போய் அது விளையாடிச்சாம மாதிரியே உட்கார்ந்து வீட்டில் இருக்க எல்லா ஐயா அந்த பாடி என்ன விட்டு வச்சிருக்கீங்க? ஏதா பண்ணுங்கய்யா. இல்ல கிணங்குல ஒட்டு காலையில எடுத்துக்கிறோம்யா. சித்திரத்தை படுத்தாத பொம்பளை புள்ள வந்தவனே உன்னை விட்டு உழப்ப சொல்லிடுவேன். ஐயா இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, கம்பெனி விளம்பரத்துக்காக வந்திருக்கோம். இது பேர் வந்து முகர கட்டை, முகர் சிங். முகர் சிங் அப்படின்றது என்னன்னா, சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பா சினிமாவில் நிறைய பாட்டு பாடியிருப்பாரு. இந்த இசைக்கருவி இல்லாம பாட்டே பாடி இருக்க மாட்டார். டியூன் 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 கேட்கும். இதனுடைய விலை பெரிய ஸ்டோர் ரூம்ல வாங்கினீங்கன்னா 850 ரூபா, ஏந்த வாங்கினீங்கன்னா 3-10 ரூபா. ஏன்னா அவே இதுதானே கண்ணே இது. உண்மையிலே ஒரு திறமையான ஒரு ஆல்ரவுண்ட். எல்லா இசைக்கருவியும் கொண்டு வந்துடுவாரு. ஆனா நல்ல ஒரு கலைஞன், திறமை நம்பர் ஒன் கலைஞர். எங்களது புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். ஏமாத்திரியா?
சூப்பர். இசையை ரசித்த மாத்தூர் கிராமத்தாரர்களுக்கு நன்றி. தம்பி உகாரா, தம்பி சித்திரம் பண்ணிட்ட எப்படி மறந்தாங்க வருவீங்க ஊரம் மண்புழு மாதிரி நல்லா இருந்தாங்க. இந்த தவுசர அம்மா அப்பா துவைக்கிறதுக்குள்ள விடுஞ்சு போகும்டா, பிறந்துட்டாங்களே. அண்ணே வேற ஏதாவது இசையை கறி வச்சிருக்கியா? தாலக்கார பேரை கேட்டீங்கன்னா சிரிக்க கூடாதா? இவர் பேர் என்னன்னா நீலகண்டன் அவர்கள் அவங்க அடிக்கிறாங்க, அவங்க ஜாமான் எல்லாம் பெருசு. நீ இரும்பு பாவம், யாருமே இம்புடு குத்து குத்தாத சைஞ்ச போட வச்சுட்டு விளக்கனை தடவிட்டு உட்காந்து. ஏன்னா செலவில்லாத ஆள், 25 வருஷம் ஆச்சு அந்த தாளம் பட்டையில கொடுத்து அடிச்சு, இன்னும் 1 கிராம் கூட கரையலையே. ஆனா இவெல்லாம் அப்படி கிடையாது, அதெல்லாம் வாரத்துக்கு 4000 சவு மாத்தணும், உனக்கு தொழில் மாத்தணும், உனக்கு உன் தவுசரையே மாத்தணும். இன்னைக்கு வந்து நான் ஜாமியை இழக்க மாட்டேன். ஏன் நேற்று நடந்திருந்தது அவனுக்கு தெரியாது. சாமி பாட்டு படிக்கினேன், ஊர்ல பொம்பளை ஆடிச்சுங்க 50 பொம்பளை. நான் பொம்பளை கவனிச்சுருக்கேன், இவன் மணிகண்டை ஆடிக்க நீ எதுக்குற ஆடுறேன்னு போறேன், அவன் என்ன எதுக்குறேன் சும்மா அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா இவனுக்கு சாமி வரல. ஊர்ல சேரு கேட்டான், இருட்டுக்குள்ள போய் ஒரு ஆள் தண்ணி போட விட ஒரு சேரை தூக்கிட்டு வந்தேன். அந்த சேரு ஏதோ ஒரு கிளவி செத்ததுக்கு அதை உட்கார வச்சு கொண்டு போயிருக்காங்க தெரியல. அதுல இதே உட்கார்ந்தவுடனே பேய் முடிச்சுக்கிடுச்சு. அது ஆனா போதும் நல்லா இருப்படா. எதுல விட்டேன் வாயில பத்தியலாயா? இன்னும் திறந்தலையாங்க. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை சிரிப்பழகி, புதுக்கோட்டை ஜெயப்பிரியா. ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமை. அவருக்கு தண்ணிக்கு உடல்நல சரியில்லை அண்ணனுக்கு, நோட்டீஸ்ல போட்டிருக்கு அண்ணே மருதமணி அண்ணே, அங்கேயும் முடியல. இருந்தாலும் மாத்தூர் கிராமத்தார்கள் அன்புக்காக வந்திருக்கிறார், நடிப்பார். உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க உள்ளே மேக்கப் போட்டு கொண்டு இருக்கிறார் என் அன்பு அண்ணன். காரியாவட்டியார் ராமன் உள்ள மருதங்குடி மண்ணில் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மட்டும் ஒரு பப்புனாக நடிப்பார்கள். தெல்ல தெளிவாக ஒளி பேசணும்னு கேசட் வச்சிருக்கீங்க? கேசட் வச்சுக்கா இப்படி போட்டு சொல்லிடுறீங்க, அசுர புடிக்க போறாங்க. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு கிருஷ்ணா, கிருஷ்ணா சவுண்ட் சர்வீஸ் மாத்தூர் கிருஷ்ணா. நீங்க எதுக்கு
தொண்டையில் மசிலாட்டாலும் தொண்டையில் நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி சிரிக்கணும் உண்மையிலே அண்ணன் தம்பியா? ஏன்னா இதெல்லாம் திறமை தான். ரேஸ் மாடு போய் மாடு மட்டும் போய் பரிசு வாங்குமா? அதனுடைய ஓட்டியும் பின்னோட்டியும் வந்து திறமையானவனா இருக்கணும். அப்பத்தான் அந்த மாடு போகும். இந்த மைசெட்டு கோடிக்கணக்கில் எல்லாரும் வாங்கலாம், காசை போட்டு எல்லாரும் வாங்கலாம், வெள்ளி செவ்வாய் சாம்பிராஜியும் போட முடியும். ஆபரேட் பண்ற ஆளு திறமையா இருக்கணும். இன்னைக்கு ஆபரேட்டர் கிடைக்காம ஒரு மைசெட்ல முழுதா சேஜிபி ஆபரேட்டர் விழுந்து வச்சுட்டாங்க. வயிறுலாம் போட்டு இழுத்து புடி தள்ளிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எந்தெந்த வேலை செய்யணுமோ அந்தந்த வேலை செய்யணும். நாங்கெல்லாம் 19 வருஷம் ஆச்சுனே நான் நாடகத்துக்கு வந்து, இந்த 19 வருஷமா நான் சந்திக்காத மைசெட்டே கிடையாது. மைசெட்டுக்காரர்னா அப்படி ஷேவிங் பண்ணி க்ளீவிங் பண்ணி அப்படி பவுடர் அடிச்சு சிரிச்ச முகத்தோட முன்னாடி இருந்துட்டு அப்படி திரிக்கிட்டே இருக்கணும். சில பேர் பார்த்தா இந்த தண்டி தாடி கூடக்கூடிய மீச தேங்காயை போட்டு தேய்ச்சிட்டு முன்னாடி தேங்காயை தேய்ச்சிக்கிட்டு சிக்கிறது இருக்கே இருக்கேன். அந்தாலும் நான் வெளியே போய் ஐயா வாலிம் வாங்கியாரு ஒப்பம் இப்படியேதான் முறைக்கல ஒப்பம் லைட்டா ஏத்துக்கினே ஐயா சாரும் வாங்கியா ஒப்பம் என்னங்க அப்படி பேசுற வெளியில ஒரு கிலோ தூக்கி போட்டு குழப்பம் ஏற்கனவே ரெண்டு கஞ்சா கசு உள்ள போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு இது வராப்பா. சில பேர் பட்டாக்குன்னு ஏதாவது சத்தம் வந்துச்சு எதை திருதுன்னு தெரியாம உழப்பி இங்க வீணு கவனி எடுத்து போஸ்ட் மாஸ்டர் ஏறிச்சு அவர் ஆள் என்ன அப்படி சத்தம் கேட்குது முண்டை பாக்ஸ்ல கேட்குதுடா பதட்டான். ஆனா மைசெட்ல என்ன மைக்கு போட்டாலும் இந்த மைக்கில் பேசும்போது மட்டும் வாய்ஸ் மாறும். மைசெட்டுக்காரர் பேசி கேட்டுக்கலாத்தா நான் பேசினேன் பாரு என்ன சொல்றேனே தெரியாது. சாப்பிட வர சொல்றானா சோறு இல்லைன்னு போக சொல்றானா? ஏன்னா குரல் மாறிக்கணும். ஆனா நீங்கள் அதே போல் இல்லை, அருமையா போட்டிருக்கீங்க சூப்பர். பெருமையா சொல்றேன் கிருஷ்ணா மைசூர் 100 ரூபா கொடுக்க மாட்டே என்ன நீ ஓன இல்லையா கழுத்துல செயின் ஓட்டுருக்க நினைச்சு ஏமாத்தோனருக்க போன தூங்க போட்டு செத்த கைப்பத்தலாம் பாத்தியா போன தூங்குறாரா? கிருஷ்ணா கிருஷ்ணா என்றாலே சிறப்பு தான். ஏன்னா என் பேர் ராதாகிருஷ்ணா. நன்றி கிருஷ்ணா. அடுத்த வருஷம் உங்க ஓனர் படுத்துட்டான் செத்து பூரா உன் கைக்கு வரலன்னா செருப்பு கேட்டு அவன் ஓன்ட்ட வந்து ஏன்னா பரம்பரை போடாங்க சொன்னா பழிக்கு. அடுத்த வருஷம் நீ செத்து போடும் போது உனக்கு 4 ஹோம் கார்டு வருவாங்க. நீ ஆடிக்கார ஆடிக்கார விட்டு நீ இறங்குவ உனக்கு சளி தடிப்பாங்க அவங்க. நீ கார்ல போனும் நாங்கெல்லாம் தெருவில் தெரியணும். அதே என்னுடைய ஆசை வேற டுமு டுமுன்னு ஓட்டி அடிச்சுருக்காண்ட வாங்க தெருவில் விட்டேன். முத இவன ஏத்தனடா லோலர் இல்ல கிருஷ்ணா மைசெட்டுக்கு நன்றி. உனக்கு ஒரு பாட்டு பாடவா? கிருஷ்ணா மைசெட்டு இதுதாமட்டி வாங்குறது கிருஷ்ணா கிருஷ்ணா சந்தோஷமா
அருமையான. அடுத்து வந்து ஊர் பொதுமக்கள் நாடகத்தை காண வருக வருகன்னு இந்த நாடகம் நோட்டிச்சு உங்க வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிட்டீங்களா? இல்ல கூட்டமே வரலையே. இன்னைக்கு தேவல குறைவான கூட்டத்தில் நாங்க நடிக்கிறோம்தா, இல்லாட்டா நாங்க நாடகத்துக்கு நானும் என் உறவுகள்லாம் போயிட்டோம்னா 5000 பேர் குறையாது. யூடியூப்ல பார்த்துருப்பீங்க நீங்கெல்லாம் அந்த அளவுக்கு நாடகம் நடிப்பா. அப்பத்தான் ஆர்வம் வரும். என்ன பப்புண்டாட்டு முடிஞ்சவனே இவங்க ஊரா மண்ணை கலத்திக்கிட்டு தலையை உள்ள விட்டுருவாங்க. நீங்க ஊரா சேலையை முக்கார போட்டுக்கிட்டு படுத்துருவீங்க, கிளவிய ஊரா வெத்தலைய போட்டு துப்பிக்கிட்டே படுத்தணும். இதுல என்னன்னா நான் வந்து கூட்டத்தை பெரும்பாலும் பார்க்கவே மாட்டேன். என்ற நாடகம் பேசு நான் ஆழத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இருக்கீங்களாயா? ஏன்னா அப்படித்தான் ஒரு ஊர்ல நாடகம் பேசின ஆளை மறந்துட்டேன். காலையில ஒவ்வொரு வீடா போய் தட்டி கேட்கிறேன், ஐயா அந்த நாடகம் பேசின ஆளு காசு கொடுக்கணுமே, கொடுக்கறோம்னா புருஷன் போய் ரொம்ப கேவலம். மணி நாடக நடிகர்களுக்கு நாடகத்துக்கு வரும்போதுதான் மதிப்பு. காலையில எல்லாம் நீங்க இதுக்குள்ளேயே இருவேன், சின்ன பையன் கூட என்ன நீ போலையாடான்னு நினைக்கிறேன். அதுல இந்த சோறு வைக்கிறதுங்கயா ரொம்ப நன்றி கேப்பா. அப்படித்தான் இருக்க சோறு வந்து மதிப்போடு டேபிள வச்சு அதுக்கு மேல ஒரு இது பேப்பரை விரிச்சு அருமையா சாப்பாடு போட்டீங்க எல்லா வகையிலையும். ரொம்ப நன்றிங்கய்யா. மாத்தூர் கிராமத்தாளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சில ஊர்ல தரையில வச்சு சோறு போடுறீங்க, போடுறது சரி, பழுமாறவே நெஞ்சுக்கு கையை தீ கட்டுறேன், உள்ள எதுவுமே போடலையா. அங்கிட்டு குடிஞ்சு வைக்கும் போது செவரொட்டியது அவையரொட்டியதுன்னு தெரியாம நாளைக்கு அன்னைக்கு பார்த்தேன் நெஞ்செலும்புதான் தூக்குது நினைச்சு. அப்படிலாம் நாங்க கேவலப்படுவோம் தான். அன்பு மாத்தூர் பொதுமக்களுக்கும் மற்றும் மாத்தூர் நேரு இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் நன்றி. இந்த மேல உட்கார்ந்து இருக்க தம்பியெல்லாம் என்னப்பா பீஸ் கட்டைய பிரிச்சு வைக்க போறீங்களா? அதுக்கு போகடா ஏண்டா ஓடு, கால தூங்க போறேன். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் என்னைய சொல்றதுக்கு முன்னாடி என் தம்பிய சொல்லணும், தாய் மகமாயி அப்புறம் தெரியும்படி சூத்து வச்சாய் மகமாயி. என் தம்பி இங்க யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முறியேன். நீங்க நம்மள காசு வெட்டி போட்டாலும் போடு வாங்கிடாங்கட்டு, கவனமா இருக்கும் தம்பி. யூடியூப் எடுக்கிற தம்பி இன்னைக்கு உலகத்துல மூளை முழுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தமிழனுக்கெல்லாம் இந்த நாடக கலையை கொண்டு சேர்ப்பவன் அவன் தான். அவனுடைய ஊர் எந்த ஊர்னா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமம். தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா உருவச்சிலை எத்தனையோ ஊர்களிலையும் எத்தனையோ நாட்டிலையும் இருக்கு, ஆனா ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை பத்மஸ்ரீ மறைந்த திரைப்பட நகைச்சுவை நடிகர் விவேக் ஐயா திறந்து வைத்த ஒரு மிகவும் பெரிய தெய்வீகத்தமன் உணா முத்துராமலிங்க தேவரையா சிலை எங்கே இருக்கனா என் தம்பி காடமங்கலம் முருகன் ஊர்ல. தம்பி காடமங்கலம் முருகன் ஆறுமுக தேவருடைய மகன் என்பது ஒரு மகிழ்ச்சி. கை தட்டல எல்லாருமே. அவன் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சின்ன கதை சொல்றேன். தேங்காய் உடச்சிருக்கேன் ரெண்டா, ஒருத்தன் தேங்காயை தின்னுட்டே போய் தூக்கி போட்டு போயிருக்கேன் அந்த பொட்டாச்சிய. பின்னாடி வந்தவன் என்ன பண்ணிட்டேன், ஒரு குச்சி எடுத்து அந்த பொட்டாச்சியை அப்படி கோர்த்து அகப்பையா செஞ்சு இந்த தின்னுட்டு தூக்கி போட்டேன் பாரு, அவன்கிட்டே 5 ரூபாய்க்கு வித்துட்டு போனான். இதுல அறிவாளியாது பின்னாடி வந்தவன், நாங்க என்னதான் நீங்க நடிச்சாலும் ஊர்ல காசு கொடுத்துருவீங்க, இந்த நடிப்பை பூரா வீணாகாமல் ஒரு ஒளிப்பதிவு செய்து அதை உலக நாட்டுக்கு காமிக்கக்கூடிய காடமங்கல முருகன் தான் பெரியார்.
இவன் எதுக்கு விசில் அடிக்கிறான்னா அவன் உளுந்தவரை வாங்கி தருவான்னு அடிக்கிறான். தின்னிப்பன் என் பேரை சொல்லிக்கிறேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். எந்த ஒரு தொழிலே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கடவுள் குருநாதன். எத்தனை பேர் குருநாதன் மலக்கணும். நான் என் வாத்தியாரை சொல்லாம எந்த மேடையிலையும் உள்ள சென்றதில்லை. எங்க வாத்தியார் எந்த ஊர்னா விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளம். பேர்லயே வீரம், வீர ஆலங்குளம். எங்க வாத்தியார் பேரு எஸ் எஸ் மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை, உலகத்திலே தன் மகன் தவறே செய்தாலும் உயர் நீதிமன்ற நீதிபதியிடம் கூட வக்கீலே இல்லாமல் தன் மகனுக்காக வாதாடுவான். என் மகன் நிரபராதி என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் உலகத்திலே பெற்ற தாய். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி அருகாமலன் ஒச்சிகுளம் கிராமத்திலே. ஆயிரம் பேர் வந்தாலும் என்னால் அவளுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்ய முடியும். அவர்களை வாழ்நாள் உள்ளார் நான் ஆயுள் உள்ளே நான் உயிர் உள்ளவரை அவர்களை பசி இல்லாமல் என்னால் காப்பாற்ற முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு தமிழனுடைய பாசத்தோடும் ஆதரவோடும் ஒச்சிகுளம் கிராமத்தில் எம் கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். வேக்காடு எரிச்சல் தாங்காம உரையை வாழ்க்கையில உயர்ந்து அவங்க குடும்பம் எல்லாம் செழிப்போட வர. ஏன்னா மேடைக்கு முன்னாடிதான் நடிகர் எல்லாம் சிரிச்சுட்டு நடிக்கிறாங்க. உள்ளே உள்ள போய் பார்த்தால் ஒவ்வொரு நடிகருடைய வாழ்க்கையிலையும் உங்களை போன்று அதிகமான கஷ்டங்களை தான் சுமக்கிறார்கள். இவர்கள் இவருடைய நிலை விரைவில் மாறும், மாற்றி அமைப்போம். எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணே. காரணம் அண்ணன் முருகனுக்கு ஒரு நன்றி சொல்லணே. அந்த அளவுக்கு என்னை எல்லாரும் மதிக்கிறாங்க. நான் ஊர்ல நான் தெரிகிறேன்னா காரணமே அண்ணன் காரணம் முருகன் தான். அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றிங்க முருகனே. ஆமா நன்றி. ஒரு மன கோவண துணையோடு பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி, படைத்த பிரம்மனையே, படைத்த பிரம்மனையே, உன் படைப்பு சரியில்லை, உன் படைப்பு சரியில்லை என்று மண்டையில் கொட்டி சிறையில் அடைத்த முருகன் சாமி, மண்டையில கொட்டி சிறையில் அடைத்த முருகன் சாமி. இங்க எங்க வரமாட்டேதுமே முருகன் ஜாமியத்தையும் சொல்லி செல்முருகன் சொல்றியா? அது விவேக் சார் பண்றா இல்லடே முருகன் தரைக்கு தெரிய பயமேனே செல்முருகனா இந்த மாஸ்டர் ஆக்கிறான் போல. தள்ளாத வயதினிலே, தள்ளாத வயதினிலே அவை கிளவியிடம், அவை கிளவியிடம் தவத்தியா அவை கிளவியோட மூணாவது தங்கச்சி அதே நான் ஓஏபி வல்லேன்னு அழைஞ்சுக்கிறது தலையா ஆச்சு. தள்ளாத வயதினிலே, தள்ளாத வயதினிலே அப்பை கிளவியிடம், அப்பை கிளவியிடம் சுட்ட மன வேணுமா, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு வாதம் நடத்திய பழனிமலை சாமி, பழனிமலை சாமி சாமி, பழனிமலை பழனிமலை பண்ண
தூங்க துணி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பளுக்கு தனது ஒட்ட பார்த்தால சேர்த்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் Thank you.
இருந்தா போதும். பேரை கூப்பிடும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாட்டி அண்ணே எடுத்துக்கிறதே அண்ணா, எடுத்து தண்ணி நீர் உடம்பா என்ன ரொம்ப
சித்தாரா கிட்டே